அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச டீ கடை ஸ்பெஷல் போண்டா எப்படி செய்யணும்னா பார்க்க போறோம். ஈவினிங் டைம்ல ஒரு கப் காஃபி கூட இந்த மாதிரி போண்டா செஞ்சு சாப்பிடும் போது செம சூப்பரா இருக்கும். அதுவும் வீட்டில் இருக்க பொருளை வச்சு இன்னைக்கு நம்ம இந்த போண்டா ட்ரை பண்ண போறோம். நான் இன்னைக்கு 100 கிராம் அளவுக்கு சுகரை மிக்சியில பவுடர் பண்ணி சேர்த்துருக்கேன். 50 கிராம் அளவுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவு. இட்லி மாவு போடும்போது நம்ம அந்த போண்டா சாப்பிடும்போது கொஞ்சம் புளிப்பு சுவையோடு இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இட்லி மாவு சேர்க்கணும். 150 கிராம் அளவுக்கு மைதா சேர்த்துருக்கேன். 150 கிராம் மைதாவுக்கு 100 கிராம் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். உங்ககிட்ட வெல்லம் இருந்ததுன்னா வெள்ளை பாகு கூட கொஞ்சமாக திக்காக கரைச்சி கூட இது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட ஏலக்காய் பவுடர் இல்லை, அதனால் நான் ஏலக்காவை தட்டி சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்து அது கூடவே கொஞ்சமாக தண்ணியை தெளித்து மட்டும் விட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம பவுடர் சுகர் சேர்த்துருக்கனால தண்ணி பட்டதும் கொஞ்சம் இலகும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நம்மளோட போண்டா மிக்சர் இருக்கணும். நம்ம அப்படியே எடுத்து எண்ணெயில் போடும்போது பந்து மாதிரி வந்து விழுகணும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் மாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது தனியாக ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் மீடியம் ஹீட்டில் வச்சு சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. ஓவர் ஹீட் ஆனிச்சு அப்படின்னா போண்டா நம்ம போடும்போதே மேலே கரையிடும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் இப்படி போட்டிங்க அப்படின்னா உடனே அந்த மாவு மேலே எம்பி வரும். ஸோ இதுதான் இந்த மாவோட பதம், அப்படியே பந்து பந்தாக மேலே வந்து வேகும். இந்த போண்டா மேக்ஸிமம் 2 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். நீங்கள் ஒரு பக்கம் வெந்ததும் லைட்டாக இந்த மாதிரி கரண்டி வச்சு திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு. அப்போ தான் இந்த போண்டா உள்ளேயும் நல்லா வேகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக வெந்திருக்கும், உள்ளே வந்து கொஞ்சம் மாவாக இருக்கும். ஸோ நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த போண்டா நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட சொதப்பல்ஸ் வராது, சூப்பராக இருக்கும். இதோட டேஸ்ட் நம்ம டீ கடையில் வாங்கி சாப்பிட்ற டேஸ்ட் கொஞ்சம் கூட குறையாமல் இருக்கும் இந்த போண்டாவில். உங்களுக்கு இட்லி மாவு சேர்க்கறதுல விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் இட்லி மாவுக்கு பதிலாக தயிர் கூட சேர்த்துக்கோங்க. சூப்பராக நம்மளோட போண்டா ரெடி ஆகிடும். இப்போது பேலன்ஸ் இருக்க மாவையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மாவு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா எண்ணெயில் போட்டதும் இந்த மாதிரி ப்ளஃபியாக வரும். அதுதான் இந்த மாவோட பதம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி 1 டம்ளர் டீயோடு தான் இந்த போண்டா வச்சு சாப்பிட்டோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்டை எனக்கு போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.